நடப்பாண்டுக்கான ஐபிஎல் தொடர் வரும் மார்ச் 26 முதல் மே 29 வரை நடைபெற உள்ளது. இதற்காக சிஎஸ்கே வழக்கம் போல முதல் அணியாக பயிற்சி முகாமை தொடங்கியுள்ளது. சூரத்தில் உள்ள லால்பாய் கான்ட்ராக்டர் மைதானத்தில் தோனி தலைமையில் 15 வீரர்கள் வரை கடந்த 4 முதல் 5 நாட்களாக தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுமுறை அதிகப்படியான இளம் வீரர்கள் இருப்பதால் அவர்களை சிஎஸ்கேவுக்கு ஏற்ப தயார் செய்ய வேண்டும். மேலும் மும்பையில் உள்ளது போன்ற களத்தை கொண்ட சூரத்தில் இந்த பயிற்சி முகாமை நடத்துவதால் கூடுதல் அனுபவம் கிடைக்கும் என தோனி கணித்துள்ளார். இந்நிலையில் இதில் ஒரே ஒரு வீரருக்கு மட்டும் தோனி நீண்ட நேரம் செலவழித்து பயிற்சி கொடுத்து வருவதாக தெரிகிறது. அது ரசிகர்கள் அதிகம் எதிர்பார்த்த ராஜ்வர்தன் ஹங்கர் கேகர் தான். வேகப்பந்து வீச்சாளர் மற்றும் அதிரடி பேட்ஸ்மேன் என்ற இரண்டு திறமைகளையும் ஒருசேர இருப்பதால் ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரு படிமேல் வருவார் என வல்லுநர்கள் கூறி வருகின்றனர். ராஜ்வர்தன் ஹங்கர் கேகர் விஜய் ஹசாரே சயித் முஷ்டக் அலி கோப்பையில் சிறப்பாக விளையாடியவர். இவருடைய சிறப்பம்சம் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு இன் ஸ்விங் செய்யக்கூடியவர். பொதுவாக ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு ரைட் ஹேண்ட் பவுலர்கள் அவுட் ஸ்விங் செய்வார்கள். ஆனால் ராஜ்வர்தன் ஹங்கர் கேகர் இன் ஸ்விங் செய்வார். போலிங்கில் சுமார் 140 கிலோமீட்டருக்கு மேல் சாதாரணமாக வீசக்கூடியவர் இவர். மேலும் கடைசி நேரத்தில் வந்து அதிரடியாக அடித்து நொறுக்கும் பேட்ஸ்மேன் என்பதும் குறிப்பிடத்தக்கது.